வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். நம்மள பலமேருக்கு பாலில் மஞ்சள் பொடியும் மிளகும் போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குங்க. அதில் எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். பாலில் மஞ்சள் பொடி போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது சும்மா பாலில் போட்டு ஆற்றி குடிக்கிறது இல்லைங்க, கண்டிப்பாக அதை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பட் அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மஞ்சளில் கியூர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுதான் கிருமிநாசினி, அதுதான் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கூட. நீங்கள் சும்மா மஞ்சளையோ இல்லை மஞ்சக்கிழங்கையோ சாப்பிட்டிங்கன்னா அந்த கியூர்குமின் உங்களுக்கு கிடைக்காது. கியூர்குமின் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல மஞ்சளை நல்லா ஹீட் பண்ணணும். மஞ்சளை சுட வச்சா மட்டும் போதுமா? இல்லைங்க, அதுவும் பத்தாது. கண்டிப்பாக அதில் மிளகுத்தூளோ இல்லை நல்ல கொழுப்பு, அதாவது நெய் மாதிரி நல்ல ஃபேட்ஸோ ஆட் பண்ணணும். இந்த கியூர்குமின் அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்போடு சேர்றதில்லை, ஆனால் மிளகில் பைப்ரைன் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இது இந்த கியூர்குமினை நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிளகோடு சேர்த்து நீங்கள் இந்த மஞ்சள் பால் குடிக்கும்போது கியூர்குமின் உங்கள் உடம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்குது. இப்போ மிளகு பால் செய்யலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், இது நல்லா கொதிக்கட்டும். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகு பொடியும் போட்டால் போதும். நீங்கள் இதை டெய்லி குடிக்கிறதா இருந்தால் மஞ்சள் தூள் இதுக்கு மேலே அதிகம் சேர்க்க வேண்டாம், மிளகு மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். அப்படியே 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது இங்கே நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சாதான் அந்த கியூர்குமின் உங்களுக்கு கிடைக்கும். இறக்கி வச்சுட்டு லைட்டாக ஆறுனதும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆறணுங்கிறது கிடையாது, பட் கொதிக்க கொதிக்க இருக்க வேண்டாம். இதோ மஞ்சள் பால் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.